ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரீவாஸ் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம ரீவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லியுமே நம்மளுக்கு சட்னி ப்ரிப்பேர் பண்ணுறது, என்ன சட்னி பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம யோசிக்கிறது ஒரு பெரிய வேலையாக இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து ரெண்டே ரெண்டு கட்டி பூண்டு வச்சு இன்னைக்கு சட்னி பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெண்டு கட்டி பூண்டை நல்லா உரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். 4-5 சின்ன வெங்காயம் வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி காஞ்ச மிளகாய் நல்லா வெந்நீரில் ஊற வச்சத ஒரு 7-8 காஞ்ச மிளகாய் நான் எடுத்துக்கிறேன். சப்போஸ் உங்களோட காரத்துக்கு ஏற்ப கொஞ்சம் கூட குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு மிக்சி கப்பில் சேர்த்து அரைக்க போகிறோம். ஸோ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இடிக்கல்லில் போட்டு இடித்து கூட சதைச்சி செய்வாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம மிக்சி கப்பில் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் கூட நம்ம இப்பயே சேர்த்துடலாம். அதே மாதிரி டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக புளி வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த காரம் எல்லாம் சேர்க்கும்போது அந்த புளி சேர்க்கும்போது தான் அந்த டேஸ்ட் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப ஃபைனாகவும் இல்லாமல் ரொம்பையும் அந்த குறக்குறப்பாகவும் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த சட்னியோட டேஸ்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போ இது வந்து நம்ம தாளிச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் இது வந்து உங்களுக்கு காரம் நிறையா இருக்கிறதுனால நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது அந்த டேஸ்ட் இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த சட்னிக்கு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இதில் கடுகு, அப்புறம் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, இந்த ரெண்டையுமே சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க. இது நல்லா பொரிஞ்சு வர டைமில் 2 கொத்து கருவேப்பிலை அதையுமே உருவிட்டு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக பெருங்காயப்பொடி, உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க, பிடிக்கல அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம காஷ்மீரி மிளகா சேர்க்காம தான், நம்ம வந்து வெறும் நார்மல் மிளகாய் சேர்த்து தான் நான் அரைச்சிருக்கேன். அதனால கொஞ்சம் கலர் கம்மியாக தான் இருக்குது. சப்போஸ் நீங்கள் அரைக்கும் போதே காஷ்மீரி மிளகாய் இருந்தால் கூட அதை நீங்கள் ஊற வச்சுட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் சேர்த்து. ஸோ இன்றைக்கி நான் வந்து காஷ்மீரி மிளகாய் இல்லை அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சமாக மிளகாத்தூள் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு கலர் வந்து கிடைக்கும். பார்க்குறதுக்கு அந்த கலர் இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால நான் ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் தேவைப்படுறவங்க சேர்த்துக்கோங்க, வேண்டாம் அப்படிங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம பூண்டு வெங்காயம் எல்லாமே நம்ம பச்சையாக தான் வந்து சேர்த்துருக்கோம். ஸோ அதனால கொஞ்சம் நேரம் இந்த எண்ணெயில் நல்லா கொதிச்சு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் இல்லையா, அந்த டைம் வரைக்கும் நம்ம இதை வந்து நல்லா சிம் பண்ணி கூட வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா அந்த பச்சை வாசனை போனாதான் அந்த டேஸ்ட் வந்து இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே பூண்டோட பச்சை வாசனை பிடிக்காது. சப்போஸ் பிடிக்கிறவங்க நீங்கள் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு இறக்கிக்கோங்க, இல்லாதவங்க கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், சட்னி இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஒரு வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் காரசாரமான சட்னிலாம் செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சமாக செஞ்சால் கூட போதும், 4-5 பேரை தாராளமாக சாப்பிடலாம். ஸோ இந்த சட்னியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த பூண்டு சட்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்மளோட ரிவர்ஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இட்லி மாவு ரெசிபி வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க அதையும் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.